நெக்ஸ்ட் வி ஆர் சீயிங் தேர்ட்ல தேர்ட் சம் தேர்ட் சம் அது நைன்த் சம் எயிட் சம் எயிட் சம் டான் தீட்டா இந்த சைடு எல்லாத்தையும் சார்ஸ் கொடுத்துருக்கு தென் த நைன்த் கொஸ்டின் இப்ப டான் தீட்டா அப்படின்னாவே நம்ம எப்படி எழுதலாம் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ஸோ டான் தீட்டா கேன் பி ரிட்டன் ஆஸ் எல்லாத்தையும் சை ரைட் கிட்ட சைன் தீட்டா பை காஸ் தீட்டா நீங்க செய்யறப்போ அது ஒரு தடவை எடுத்து எழுதிட்டு திரும்ப சப்ஸ்டிட் பண்ணணும் டோன்ட் சப்ஸ்டிட் டைரக்ட்லி ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இப்போ யூ டேக் எல்சிஎம் So, sin theta by cos theta. LCM கிறப்போ just first ஒரு line போட்டுக்க. Right cos square theta. இது என்ன பண்ணணும்? Cross multiply பண்ணணும். So, cos square theta minus sin square theta. இது இங்க numerator போறப்போ ஒரு காசும் காசும் cancel ஆயிடும். அதர்வைஸ் reciprocal கூட எழுதிக்க. Sin theta by cos theta into cos square theta by cos square theta minus sin square theta cos ஒன்னு cancel இப்ப மீதி இருக்கிறது sin theta cos theta by cos square theta minus sin square theta Now sin theta cos theta right as it is by இந்த sin square இந்த cos square theta வ அப்படியே வச்சுக்கலாம் இங்க ஆர்க்ஸ் பார்த்துட்டே இருக்கணும் ஆர்க்ஸ்ல இங்க sin theta இருக்கு இங்க cos theta இருக்கு இங்க sin of 90 minus theta we know sin of 90 minus theta equal to cos theta அப்ப cos theta வ இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணோம்னா You get the RHS. அது next stepல போடலாம். Minus sin square theta 1 minus cos square theta. Using the first identity. Sin square theta plus cos square theta equal to 1. Therefore, sin square theta equal to 1 minus cos square theta. நம்ம capital இருக்க வேண்டியது இங்க minus இருக்கு. இங்க minus இருக்கனால கண்டிப்பா bracket போடணும். Bracket போடாம எழுதணும்னா இந்த மைனஸ் வந்து இந்த ஒன்னுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஆகும் மறக்காம பிராக்கெட் போட்டுக்கணும் நவ் சைன் தீட்டா காஸ் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த மைனஸ் உள்ள கொடுப்போம் மைனஸ் ஒன் மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும் இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்ப நவ் யூ ரைட் சைன் தீட்டா காஸ் தீட்டா cos square theta plus cos square theta 2 cos square theta நம்ம மைண்ட்ல இந்த ஆர்க்ஸ் வந்து அப்படியே இருக்கும் இந்த ஆர்க்ஸ் தகுந்த ஆன்சர் போட்டுக்கிறோமான்னு பார்த்தே வரணும் இங்க இப்ப 2 இருந்ததுனால இந்த 2 cos square theta வந்துருச்சு இங்க 2 sin square 90 minus இருக்கு இங்க sin of 90 minus இருக்கு அப்ப இந்த cos theta வை நெக்ஸ்ட் ஸ்டெப்ல we replace it as sin of 90 minus theta ஆர்க்ஸ் தகுந்த மாதிரி மாற்றணும் காஸ் sin of 90 minus theta என்ன காஸ் theta கொஸ்டின்ல நமக்கு sin of 90 minus theta எழுதணும் அப்ப காஸ் theta வந்து நம்ம எப்படி மாத்திட்டோம் sin of 90 minus theta equal to because we know the formula sin of 90 minus theta equal to cos theta ஏற்கனவே previous class ல பார்த்திருக்கீங்க so 2 இப்போ இங்க இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி மாத்திக்கலாம் சைன் ஸ்கொயர் 90 மைனஸ் தீட்டா யூசிங் திஸ் ஃபார்முலா ஏன்னா நமக்கு ஆர்க்ஸ்ல தேவை காசே எங்கேயும் இருக்கக்கூடாது அப்ப காஸ் வர இடத்துல யூ ஆர் ரைட்டிங் சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் காஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் காஸ் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவோம் சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா ஏன்னா நமக்கு கொஸ்டின்ல அதுதான் கேட்டிருக்கு ஆனா அப்படியே சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா இருக்கு அவங்க எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்களோ அது தகுந்த மாதிரி நம்ம மாத்திட்டே வரணும் நான் திஸ் க்வெஸ்சன் ஆல்சோ வெரி ஈஸி ஒன் ஹியர் யூ ரைட் இது எல்எஸ்எஸ் இது ஆர்எஸ்எஸ்
அப்போ இது 1 பை கொசைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. இப்ப இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம இங்க கொண்டு வந்துக்கலாம். அப்ப இந்த மைனஸ் நம்ம சம்மை எப்படி வேணாலும் போடலாம், கன்வீனியன்டா எப்படி இருக்கோ, சீக்கிரமா முடிக்கிறதுக்கு என்ன ஸ்டெப் இருக்கோ அந்த இதை ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த மைனஸ் இந்த பக்கம் பண்ணது என்ன ஆகும், பிளஸ் ஆகும். ஸோ பிளஸ் 1 பை கொசைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா. இப்ப இது எல்எச்எஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் இந்த சைடு வருது பிளஸ் ஆகுது. ஏற்கனவே இங்க ஒரு 1 பை சைன் தீட்டா, இங்க இந்த மைனஸ் இந்த பக்கம் வரப்ப ஒரு 1 பை சைன் தீட்டா. அப்ப என்ன வந்துச்சு, 2 பை சைன் தீட்டா. 2 பை சைன் தீட்டா இஸ் நத்திங் பட் கொசைன் தீட்டா. அப்ப இப்ப இதுதான் ஆல்சிஸ் புடிச்ச க்வெஸ்சன். நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுதான் ஆக்சுவல் க்வெஸ்சன். இதுல இந்த மைனஸ் இந்த பக்கம் மட்டும் நம்ம பயனடா இது பண்ணிட்டோம். அப்ப இந்த எல்எச்எஸ் சிம்பிளை பண்ணோம்னா இந்த ஆன்சர் நம்ம கிடைச்சிச்சுன்னா ஆன்சர் இஸ் ஓவர். சோ நவ் யூ கன்சிடர் திஸ் எல்எச்எஸ். யூ டேக் தி எல்சிஎம். எல்சிஎம் என்ன வரும், இது இந்த சைடு இது அப்படியே இருக்கட்டும். ரெண்டுமே எழுதணும். கொசைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. அப்ப நம்ம டைரக்டா அடுத்த ஸ்டெப்ல எழுதிக்கலாம். கொசைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. கொசைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா. எல்சிஎம்னா ரெண்டும் வேற வேறையே இருக்கு. அப்ப ரெண்டுமே இருக்கு, சேமா இருந்தா ஒரே டைம் எழுதலாம். சோ இந்த வேற வேற இருக்கிறப்ப ரெண்டு அப்படி இருக்கு. நான் கிராஸ் மல்டிபிள் பிளஸ் ஹியர் கிராஸ் மல்டிபிளிங். சோ கொசைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா தென் கொசைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. இல்லையா? சோ இதான் கேன்சல் ஆகுதா? பிளஸ் காஸ் தீட்டாவும் மைனஸ் காஸ் தீட்டாவும் கேன்சல் ஆயிரும். சோ 2 கொசைன் தீட்டா. சம்ம முடிய போகுது, அவ்வளவுதான். இது பாரு, ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. இந்த ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதை பார்த்தா ஒன்னு எழுதுறாங்க. இந்த பிளஸ் காஸ் ஸ்கொயர் அந்த பண்ணுவோம்னா மைனஸ் காஸ் ஸ்கொயர். யூசிங் திஸ் யூசிங் திஸ் யூ கேன் ட்ரை. இட் இஸ் ஈக்குவல் டு 1. சோ ஈக்குவல் டு 2 கொசைன் தீட்டா பை 1. சோ ஈக்குவல் டு 2 கொசைன் தீட்டா. சோ ஈக்குவல் டு 6. சோ க்வெஸ்சன்ல இருந்த எல்எச்எஸ் ஆர்சிஸ்ல ஒரு சின்னதா ஒரு சேஞ்ச் பண்ணி நம்ம இந்த ஆன்சர் வந்து கொண்டு வரோம். தேங்க்ஸ்.